தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு செல்ல நாய் தன்னோட எஜமானை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நன்றியுள்ள ஜீவன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாய்க்கு கூட டக்குன்னு வர்றது நாயாக மட்டும்தான் இருக்கும். நாயை போல யாராலையும் நன்றி உள்ளவங்களா நடந்துக்கவே முடியவே முடியாது. இந்த நாய் தன்னோட எஜமானுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையும் வந்து தியாகம் பண்ணியிருக்கு. அப்படி இந்த நாய் என்னதான் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இந்த செல்ல நாய் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒடிசா மாநிலம் கஜபதி மாவட்டத்துல திபாகர் ரைத்தா அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு வராரு. இவரோட வீட்டில் மூணு சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவரோட ஒய்ஃபு இவங்க. இவங்க வீடு வந்து நல்ல ஒரு கிராம பகுதியை சேர்ந்தது. காட்டு பகுதிக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இவருடைய வீடு வந்து ஒதுக்குப்புறமா இருந்திருக்கு. இவரோட வீட்டில் ஒரு செல்லமாக ஒரு நாய் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நாய் வந்து டாபர்மேன் இனத்தை சேர்ந்தது. அந்த பகுதியில் யாராவது புதுமுகங்கள் வந்துட்டாங்கன்னா அந்த நாய் பயங்கரமாக குலைச்சி அது யார் என்னன்னு காட்டி கொடுத்து விசாரிக்கிறந்தடியும் விடாதான். பாதுகாப்புன்னு சொல்லிட்டாலே எல்லாருமே வந்துட்டு ரைத்தாவோட இந்த செல்ல நாயை தான் வந்து சொல்லுவாங்களாம். எவ்வளோ அழகாக தன்னோட வீட்டை பாதுகாக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். இந்த நிலைமையில தான் கடந்த திங்கட்கிழமை மாலை 7:30 இவரோட வீட்டுக்கு காட்டுப்பகுதியிலேருந்து 4 நல்ல பாம்புகள் வந்திருக்கு. நான் பாம்பு கூட்டமாக வந்ததுனால இந்த நாய் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, ஐயோ நம்ம வீட்டுக்குள்ளே முதலாளியோ இருக்காரு, சின்ன குழந்தைகள் இருக்கு, வீட்டுக்குள்ளே போயிட்டா பெரிய ஆபத்தாயிருமே அப்படிங்கிறதுக்காக இந்த பாம்புகளோட மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் பயங்கரமா சண்டை பாம்புக்கும் இந்த நாய்களுக்கும் நடந்திருக்கு. நாய் எப்பவும் போல வழக்கமா யாரையோ பத்து குலைக்கிற மாதிரி தான் குலைச்சிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே இவங்க இருந்திருக்காங்க. இந்த 4 நல்ல பாம்பும் சேர்ந்து அந்த பாம்பை கொத்தி அந்த நாயை கொத்தி 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 நாய் ரத்த வெள்ளத்துல அப்படியே கீழே கிடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சாகும்போது அந்த நாய் சும்மா சாகல, 4 நல்ல பாம்பையும் கொண்டுட்டு தான் செத்துருக்கு. இதை வந்து மறுநாள் காலையில வெளியே வந்தவங்க தான் பார்க்கும்போது தான் தன்னோட நாய் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கிறத பார்த்து அந்த குடும்பமே வந்துட்டு பயங்கரமா அழுதுருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல 4 நல்ல பாம்பை பார்த்த உடனே எல்லாமே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. இந்த பாம்புகளோட சண்டை போட்டுதான் நாய் இறந்து போயிருக்குன்னு சொல்லி அந்த கிராமமே சேர்ந்து அந்த ரைத்தா அவங்களுடைய செல்ல நாய்க்கு இறுதி சடங்கை ரொம்ப சீரும் சிறப்புமா செஞ்சு அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு சமாதி கட்டி அந்த நாய் அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா நாயை போல நன்றியுள்ள ஜீவன் எதுவுமே கிடையாது. மனுஷங்களை நாய்க்கு ஈடா ஒப்பிடக்கூட முடியாது. நாய் அவ்வளோ விசுவாசமா தன்னுடைய நன்றி உணர்வை காட்டக்கூடியது தான். ஸோ எல்லார் வீட்லேயுமே நாய் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நாயை பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காம இருக்கிறவங்க மனுஷங்களை நம்புறதை விட இந்த மாதிரி நாய்களை நம்புறது மேல் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் செல்லமா நாயை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க வீட்டில் நாய் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ செல்லமா நாயை வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த நாயோட நன்றி உணர்வை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட பாராட்டுக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. மறக்காம இது போல நல்ல நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம தமிழ் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.